பேச்சுக்கு இடம் இருக்காது. வணக்கம், என் பெயர் தனராமன், நெல்லித்தூர். நீங்கள் சமநீதி கிடைக்க வேண்டும் என்று கூறினீர்கள். அதற்காக அரசாங்கம் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டுள்ளது. அதை உங்கள் இஸ்லாம் மத முஸ்லீம்கள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் அதை கொண்டு செல்வதற்கு, அதன் மூலம் அதை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள்? அதற்கான பிரசுரம் இங்கே வெளியில் கிடைக்கவில்லை. ஆகவே அது சம்பந்தமாக உங்களுடைய நீங்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளை தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது நாட்டில் உள்ள அனைவருக்கும் சமநீதி கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசாங்கத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கமிஷனை போட்டு ஆய்வு செய்வாங்க. அந்த மாதிரி சமீபத்தில் வந்து நீதிபதி ராஜேந்திர சச்சார் என்பவருடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சு சிறுபான்மை மக்களுடைய நிலைமை இந்தியாவில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆய்வுக்கு விட்டாங்க. அதில் மொழி சிறுபான்மை, மத சிறுபான்மை, பலவிதமான சிறுபான்மைகளை பற்றி என்ன செய்கிறாங்க அவங்க. இப்போ நம்ம தமிழர்களாக இருக்கிறோம், நம்ம டெல்லியில் மத மொழி சிறுபான்மையாக இருப்போம், கொஞ்சம் பேர் தான் தமிழ் பேசுவோம். இப்படி எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையாக இருக்கிறாங்களோ எல்லா விதமான சிறுபான்மை மக்களுடைய நிலைமையும் அவர் சச்சார் வந்து என்ன செய்கிறாரு, முழுமையாக ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்களுடைய நிலைமை தான் இந்த சிறுபான்மை மக்கள்லையே ரொம்ப பாரதூரமான ஒரு பல பின்தங்கும் நிலையில் இருக்கிறது. அதாவது அன்றைக்கு சுதந்திரம் அடையும் போது தலித்துகளுடைய நிலை எப்படி இருந்ததோ அதுக்கு விட மோசமாக இந்திய முஸ்லீம்கள் நிலைமை இருக்கிறது. அவங்க படிக்கிறது இல்லை, அவங்களுக்கு உயர்கல்வி கிடைக்கிறது இல்லை, அவங்களுடைய பட்ட படிப்பு அவங்களை படித்தவங்க கிடையாது, அவங்கள வந்து ரொம்ப குறிப்பாக பெண்கள் படிக்கிறதே கிடையாது, ஆண்களும் கூட படிக்கிறது கிடையாது, நாலாம் கிளாஸ் படித்தா வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து இந்த எழுத படிக்கவே தெரியாதவங்க முஸ்லீம்கள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க முஸ்லீம்கள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க. பல பட்டியல் ஒரு போடுறாரு, இந்தியாவில் உள்ள பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட்டை போடுறாரு. இவ்வளோ பெரிய பணக்காரர்கள் முஸ்லீம் ஒருத்தர் கூட இல்லை. அவர் இப்படி நிறைய கொண்டு வர்றாரு, நிறைய பணக்காரர் லிஸ்ட்டை போடுறாரு, முஸ்லீம்கள் யாருமே இல்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் போடுறாரு, 1% தான் முஸ்லீம் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய டீட்டெயில்களை கலெக்ட் பண்ணி அவர் வந்து ஒரு அறிக்கையும் தாக்கல் பண்ணி தீர்வும் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த மக்களை வந்து இந்த மாதிரி சில பேர் தீவிரவாதத்துக்கு கொண்டு எடுக்கிறாங்களே, அதெல்லாம் யாரை பிடிக்கிறாங்கன்னா, இந்த வேலை வெட்டி இல்லாமல் இந்த மாதிரி இந்த பருவத்தில் உள்ளவனா பிடிக்கிறாங்க. அவனுக்கு படிப்பு கிடிப்பு இருந்தால் அவனை பிடிக்க முடியாது. அப்போ இந்த மக்களை வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், அதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் கல்வி படிக்கிறதுக்கு ஆர்வப்படுத்தணும் அவரை சிபாரிசு பண்ணுறாரு. அது முக்கியமாக நாட்டுடைய கடமைங்க. ஏன்னு கேட்டால், நாங்கள் வந்து நாட்டுக்காக கல்வியை தியாகம் செஞ்ச ஆளுங்க. அந்த வரலாறையும் உங்களுக்கு நான் பதிவு செய்யணும். ஏன்னு கேட்டால், முஸ்லீம்களுக்கு இந்த மாதிரி கல்விக்கு சில உதவிகள் கொடுக்கும்போது பிற சமுதாயத்தில் உள்ள சில தீவிரவாத எண்ணம் கொண்டவங்க அதை மறுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் கொடுங்கங்கிறாங்க. அப்போ நான் அது அதோட அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்தியாவில் நாடு சுதந்திரம் போராட்டம் நடந்துச்ச அந்த துவக்க காலத்தில் படித்தவங்களில் முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. முஸ்லீம் தான் எல்லோரும் படித்தவர், சின்னாலும் பாரட்டில் படித்தவர், பெரிய படிப்பாளி முகமது ஜவஹர், சவுகத் அலி ஜவஹர், அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மேதைகளாக இருந்தாங்க. சார் சையத் அகமது கான், இது மாதிரியான நிறைய படிப்பாளிகள்லாம் அன்றைக்கி இருந்தாங்க. இப்போ காந்தி என்ன பண்ணார்னு கேட்டால், வெள்ளக்காரன் படிப்பு படிக்கக்கூடாது, ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லி கொண்டு வந்தார். நாங்கள் எல்லாத்தையும் படிப்பை விட்டு விடையாண்டோம், படிச்சுக்கிட்டு இருந்த ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணிவிட்டோம், படிப்பை தியாகம் பண்ணி நாட்டுக்காக வேண்டி. சரி, காந்தி சொல்லிட்டாரு, இந்த காகிதம் எல்லாத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தார் அவர், அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி படிக்கிறார். காந்தி சொன்னு படிப்பு விட்டு விடையாந்துட்டார், படிப்பு படிக்கல. அதுக்கு பிறகு அவர் அதே நேரத்தில் அண்ணா படித்தார், நெடுஞ்சிலியம் படித்தார், மதியழகம் படித்தார், அது மாதிரி அன்பழகம் படித்தார், கிருஷ்ணசாமி படித்தார், அவர் தம்பி படித்தார், செளியன் இரா செளியன் படித்தார். அந்த காலத்தின தலைவர்கள்லாம் படித்த தலைவர்களாக இருந்த நேரத்தில் முஸ்லீம் தலைவர்கள்லாம் படிக்காதவங்களாக இருந்தாங்க. என்ன காரணம், நாங்கள் வந்து தியாகம் பண்ணிட்டோம், மற்றவங்களாம் காந்தி சொன்னதை கேட்டு விட்டுருந்தாங்கன்னா அண்ணாவெலாம் படிச்சிருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி எல்லாருமே படித்தாங்க தலைவர்கள்லாம், நாங்கள் மட்டும் படிக்கலை. ஏன் படிக்கலை, வெள்ளக்காரன் படிப்பு படிக்க வேணான்ட்டார் காந்தி, ஒத்துழையாமை இயக்கம் பண்ண சொல்லிட்டாருன்னு படிப்பையும் விட்டோம், வேலையும் விட்டோம். அப்போ நாட்டுக்காக தான் நாங்கள் படிக்காமல் விட்டோம். அப்போ அதனால தானே நான் படித்தேன், என் பிள்ளைய படிக்க வைப்பேன், எங்கள் அப்பன் படிக்கலை, என்னையும் படிக்க வைக்கல, என்ன நான் உயர்கல்வி கூட என்னை படிக்க வைக்கல. என்ன காரணம், என் தகப்பனார் படிக்கலை, என் தாயார் படிக்கலை, அவங்க படித்தா என்னை படிக்க வச்சுருப்பாங்க. அப்போ நான் படித்தாதான் என் பிள்ளைய படிக்க வைப்பேன். இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால ஒரு தேசத்துக்காக வேண்டி நாங்கள் படிக்காமல் போயிட்டோம். அதனால வீரியமாக போரிட்டோம், ஆயுதம் தாங்கி போரிட்டோம், அதிகமாக முஸ்லீம்கள் தான் தியாகம் பண்ணியிருக்கிறோம் வெள்ளக்காரனை விரட்டுறதுல. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது வந்து இந்த தேசத்தை நாங்கள் தான் இழந்தோம். எங்கள்கிட்ட இருந்த வெள்ளக்காரன் பிடுங்கினா, முஸ்லீம்கள் தானே இருந்தாங்க. அதனால எங்களுக்கு வீரியமாக நாங்கள் போராட வேண்டிய ஒரு அவசியமும் இயற்கையாகவே இருந்தது.
அப்போ நீ என்ன பார்க்கணும்னா, இந்த மாதிரி படிக்கலை, நான் படிக்காமல் என் பிள்ளையும் படிக்காமல் ஆக்கிவிட்டேன், ஒரு சமுதாயமே கீழே கிடக்கிறது, எல்லாரும் படித்து வேலையில் இருக்கிறாங்க, இந்த சமுதாயம் படிக்காமல் இருந்தால், நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயங்களில் ஒரு சமுதாயம் மட்டும் படிக்காமல் இருந்தால் அவங்களால் ஏற்படக்கூடிய கேடை எல்லாரும் சுமக்கணும். எல்லாரும் படிச்சிருந்தா கேடு செய்ய மாட்டான்ல, அவங்களால் நல்லது படிச்சுட்டு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு நினைத்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, கல்விக்கு உதவி கொடுக்குது, எல்கேஜிலேருந்து உயர்கல்வி வரைக்கும் அதை அமுல்படுத்திட்டாங்க, லோன் கொடுக்குறாங்க படிப்பதற்காக வேண்டி, கல்லூரிக்கு அதெல்லாம் சில சிபாரிசுகள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் முக்கியமான ஒரு சிபாரிசு ஏற்றுக்கிறாமல் இருக்கிறாங்க, அவர் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறார் மத்தியில், மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுறாரு, முஸ்லீம்களுக்கு நீங்கள் தனியாக கொடுக்கணும், கிடைக்க மாட்டேங்குது, கல்வி வேலை வாய்ப்பில் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு. அதை ஒன்றை மட்டும் அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க, இந்த சின்ன சின்ன உதவி இந்த மாதிரி இது மாதிரியான வேலைகள் மட்டும் உதவிகள் மட்டும் செய்கிறாங்க, அதையும் பரிந்துரை அதையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம், நீங்கள் எங்களோட ஒத்துழைச்சி குரல் கொடுத்தா அந்த சச்சார் கமிஷனுடைய பரிந்துரையை நாங்கள் பெற உதவியாக இருக்கும். அதான் அது சொல்லிக்கிறோம்.